நம்ம கலையத ப்ரோமோ அழகாம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அஸ்வின் அப்புறம் சிவாங்கி பத்தி தான் பார்க்க போறோம். அதனால எல்லா அஸ்வாங்கி ஃபேன்ஸும் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதோட இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லையும் அமுக்கி வச்சுக்கோங்க. மக்களே, யார் யாரெல்லாம் சிவாங்கி வந்து அவங்க பர்த்டே விளாக் போடுவாங்கன்னு நினைச்சீங்க? ஆனா நான் நினைக்கவே இல்லை அவங்க வந்து அவங்க பர்த்டே விளாக் வந்து சீக்கிரமா வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எப்ப வருதுன்னுலாம் சொல்ல, ஆனா கூட சீக்கிரத்துல வந்துடும் நினைக்கிறேன். அதுக்கடுத்து அவங்க கேக் எல்லாம் பத்தி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அஸ்வின் கூட ஒரு கேக் அமைச்சிருந்தாங்க, அதையும் பத்தி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி இருந்தாலும் சிவாங்கி வீடியோ போட்ட பிறகு அது ட்ரெண்டிங் ஒன்ல வந்துடும்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு சிவாங்கியோட போட்டோ இல்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கடுத்து அஸ்வினோட லோனர் சாங் இப்பதான் வந்திருக்கேன், அதுக்காக அஸ்வின் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அஸ்வின் வந்து இது குட்டி பட்டாஸ்லயும் இதே ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க, அதனால குட்டி பட்டாஸ் பிஹைண்ட் தி சீனா இருக்குமோ. அஸ்வின் வந்து சென்னை டைம்ஸ்ல வந்தாங்க, அது மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்ல வந்தாங்க. ஆனா இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அந்த நியூஸ் பேப்பர் தான் அது. மக்களே, இது யாருன்னு கண்டுபிடிச்சி கெஸ் பண்ணி கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மக்களே, இந்த வீடியோவில தான் முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய்.